chapter 3, theory of equations, example 3.22. It is known that the roots of the equation x cube minus 6x square minus 4x plus 24 equal to 0 are in arithmetic progression. Find its roots. என்ற சமன்பாட்டின் மூலங்கள் கூட்டுத் தொடர் முறையாக உள்ளது என அறியப்படுகிறது. சமன்பாட்டின் மூலங்களை காண்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ரூட்ஸ் இப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏபியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமன்பாட்டோட அந்த ரூட்ஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கோங்க. இப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னா 3 டிகிரி, டிகிரி வந்து என்னது 3. அப்போ எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 3 ரூட்ஸ் இருக்கும். இப்போ 3 ரூட்ஸ்ன்றப்ப அது ஏபியில் அந்த ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ஏபியில் இருக்குன்றாங்க. இப்போ ஏபியில் நம்ம எந்த ஃபார்மேஷனில் இருக்கும்? எப்பயும் போல் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானு அந்த ஃபார்மில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னுக்கு இதை வந்து ஏபிசிடி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டாஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ ஏன்ற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. ஸோ ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 6, சி ஈக்குவல் டு மைனஸ் 4, டி ஈக்குவல் டு 24 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா, ரூட்ஸ் ஆரின் ஏபி அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க, அதனால ரூட்ஸ் ஆரின் ஏபின்னு எழுதிக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும் ரூட்ஸ்? அதில் எந்த ஃபார்மில் இருக்கும் நம்மளுக்கு? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நம்மளுக்கு 3 ரூட்ஸ் தான், அதனால் 3 ரூட்ஸ் இந்த ஃபார்மில் இருக்கும். இப்போ சமேஷன் 1 கண்டுபிடிக்கலாம். சமேஷன் 1 அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ், எல்லா ரூட்ஸையும் ஒன்றொன்னா எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, திஸ் இஸ் ஈக்குவல் டு. இது எதுக்கு சமம்? சமேஷன் 1னா 1ன்றப்ப மைனஸ் வரும்னு ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கேன். மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பின்றது என்னது? இங்கே மைனஸ் ஆல்ரெடி போட்டோம். பின்றது என்னது? மைனஸ் 6. மைனஸ் 6 பை ஏ வந்து 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது நம்மளுக்கு? இப்போ ப்ளஸ் ஆகுது. இங்கே என்னென்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? மைனஸ் பீட்டா கேன்சல் பண்ணலாம், ப்ளஸ் பீட்டா இங்கே கேன்சல் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இங்கே 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குது. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 6/3 2ன்னு கிடைக்குது. ஸோ ஆல்ஃபா வேலையை நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2ன்னு கிடச்சிச்சு. ஸோ 1 ஆஃப் த ரூட் கிடச்சிச்சு. நம்மளுக்கு கொஷின் என்னது? ஃபைண்ட் த ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் கண்டுபிடிச்சா நம்ம ரூட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கம்மா ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ஃபார்மில் தான் இருக்கிறதுனால ஆல்ஃபா 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பீட்டா 1 கண்டுபிடிச்சிட்டோமே நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ சமேஷன் 1 மூலயமா நான் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா சமேஷன் 3 மூலயமா பீட்டாவும் கண்டுபிடிக்கிறது. சமேஷன் 3, சமேஷன் 3னா என்னது நம்மளுக்கு? சமேஷன் 3னா ரூட்ஸை வந்து 3 மூணாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். நமக்கு மொத்தமே 3 ரூட்னால 1 டைம் தான் வரும். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது எதுக்கு சமம்? 3ன்றப்ப மைனஸ். இது எதுக்கு சமம்னா, ஃபஸ்ட்டு சமேஷன் 1 வந்து மைனஸ் பி பை ஏக்கு சமம், சமேஷன் 2 வந்து சி பை ஏக்கு சமம், சமேஷன் 3 மைனஸ் டி பை ஏக்கு சமம், டி பை ஏ. இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை பாருங்கள், இந்த ரெண்டு ரூட்ஸை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டும் வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மேஷன் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதி ஆல்ஃபா தனியாக வெளியே வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம். இன்ட்டு இந்த ஆல்ஃபா வந்து நம்ம வெளியே போடுறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு டீன்றது நம்மளுக்கு என்னது? இங்கே மேலே என்ன எழுதிருக்கோம்? டீன்றது வந்து 24, ஏன்றது வந்து 1, 24 ப்ளஸ் 24 தான். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டிக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா 24 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 24 ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, 24 பை ஏன்றது 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்கே இந்த ஆல்ஃபா கொண்டு போய் நம்ம உள்ளே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆல்ஃபா கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்ததோடையும் இந்ததோடையும். இப்போ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 24 கிடைக்கும். இப்போ சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, அப்போ 8 ஆல்ஃபா 2 க்யூப், ஃபஸ்ட்டுக்கு வந்து 2 க்யூப் மைனஸ் பீட்டா ஸ்கொயர்டு இன்ட்டு 2ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் 24. இப்போ 2 க்யூப் இங்கே என்னது? 8 மைனஸ் 2 பீட்டா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் 24.
8 இந்த 24 இங்க கொண்டு வந்துருங்க 2 பீட்டா ஸ்கொயர் அங்க கொண்டு போயிருங்க அப்ப 8 plus 24 equal to 2 பீட்டா ஸ்கொயர் கிடைக்கும் இப்ப இது ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 32 equal to 2 into பீட்டா ஸ்கொயர் சோ திஸ் இஸ் equal to இப்ப பீட்டா ஸ்கொயர் வந்து 32 by 2 இப்ப இத நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 2 is to 6 2 sir 12 கிடைக்கும் அப்ப பீட்டா ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 12 னு கிடைக்குது இங்க கூட சைடுல கூட எழுதிக்கலாம் சோ பீட்டா ஸ்கொயர் வேல்யூ வந்து 16 கிடைக்குது சோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 16 தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4 கிடைக்குது சோ ஆல்பாக்கு வந்து 2 பீட்டாக்கு வந்து பிளஸ் 4 மைனஸ் 4 ன்ற ரெண்டு ஆன்சர் கிடைக்குது சப்போஸ் நமக்கு அரித்மெட்டிக் ப்ரொஜெக்ஷன் இருக்கனால ரூட்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா கமா ஆல்பா ஆல்பா பிளஸ் பீட்டான்ற ஃபார்ம்ல இருக்கு நம்ம இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் இஃப் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டாக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் மைனஸ் 4 எடுத்து செய்யலாம் இப்போ ஆல்பாக்கு வந்து 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 2 மைனஸ் 4 பீட்டா அம்மா ஆல்பா 2 திரும்பி ஆல்பா பிளஸ் பீட்டாவா ஸோ 2 பிளஸ் 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 2 2 6 ன்ற ஃபார்மில் கிடைக்குது இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ரூட் இது வந்து